தான் சுட்டுட்டு இருக்காரு. ஆனா 1 2 3 தான் இருக்கு. எங்க போச்சு இதெல்லாம்? வரல நான் சாப்பிட்டேன். இதுதான் கூகுளோட புது ஹெட் குவார்ட்டர்ஸ். புஷ் பீன்ஸ் செடியில நிறைய பீன்ஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க பெருசு பெருசு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அண்டேஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா, சூப்பரா, பத்திரமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நாங்களும் இங்க சேஃபா இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இங்க சண்டே. ஸோ அதனால ஒரு சண்டே விலாக் செய்யலாம்னு நினைச்சேன். ரொம்ப நாளா நீங்க என்கிட்ட வந்து டே இன் மை லைஃப் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ செய்யலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு இங்க சண்டேன்றதுனால ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு எங்கேயுமே போகலை. ரொம்ப நான் ரொம்ப நாளாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 3 ஆச்சு நாங்கள் வெளியில் போய் ஒரு என்ன சொல்கிறது, நிறைய ஆளுங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இங்கே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் காலையிலே போனால் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபேஸ் மாஸ்க் போடணும், பெட்ஸ் அலவுட் இல்லை, சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டால்குள்ளே ஏறும்போதும் ஃபேமிலியில் ஒருத்தங்க தான் உள்ளே ஏறணும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு போகிறோம். உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கி இங்கே மழையும் பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால ஒரு சூப்பர் ரெய்னி டேயாக இருக்க போகுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த விலாக் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க. இன்றைக்கி டின்னருக்கு நான் கம்பு தோசை தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால நேற்று நைட்டே வந்து கம்பும் உளுத்தம்பருப்பும் ஊற வச்சுருந்தேன். 1 கம்புக்கு 1/2 உளுத்தம்பருப்பும் 2 வெந்தயமும் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த உளுத்தம்பருப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கம்பும் நல்லா சூப்பராக அரைச்சிட்டு அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கே மழைன்றதுனால ஓவனில் லைட்டு போட்டுட்டு ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாலில் மஞ்சத்தூள் போட்டு நான் குடிச்சிட்டேன். அத்துக்காரர் சாயாவும் குடிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு போகலாம். ஏர்லி மார்னிங் அத்துக்காரரோட ஒரு டிரைவ், லைட்டான மழை, ஏஆர் ரோமானோட மியூசிக், வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. மேபி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில் வந்ததுனால என்னன்னு தெரியல, எல்லாமே ரொம்ப அழகாக தெரியுது. நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஆல்ரெடி நம்மளோட ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டோட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், முன்னாடி போட்ட வீடியோவுக்கும். ஸோ இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே வந்து மாஸ்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி யூஸ்வலி நாம் தான் போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து கவரில் போடுவோம். இந்த தடவை அப்படி கிடையாது, அவங்க தான் கவரில் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரியே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், ஒரு கடைக்குள்ளே ஒருத்தங்க மட்டும்தான் ஏறுறோம். ஒரு 6 டிஃப்ரென்ஸில் தான் எல்லோரும் லைனில் நிற்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்புறம் எல்லாருமே வந்து மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் இப்போது லாக்டவுன் டைமில் நம்மளோட ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேருந்து போகிற வழியில் லைட்டாக ரோடு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால மவுண்டன் வியூ வழியாக தான் போகிறோம். ஸோ மவுண்டன் வியூவில் வந்து ஒரு ஜாயின் டெக் கம்பெனி இருக்குது. எதுன்னா கூகுள். ஸோ போகிற வழியில் உங்களுக்கு கூகுள்னு காமிக்கலாம்னு நினச்சேன். ரோட்லலாம் யாருமே இல்லை, அதனால உள்ளே எல்லாம் போக முடியாது. ஜஸ்ட் ரோட்லேருந்து காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு வந்து சிலிக்கன் வேலியோட ஒரு ரோட் ட்ரிப் இல்லைனா ஒரு ரோட் டூர் வேணும்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. நான் வந்து எல்லா டெக் கம்பெனிஸும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இங்கே வந்து எல்லா டெக் கம்பெனிஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களை சிலிக்கன் வேலி சுற்றி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம கூகுள் மட்டும் பார்க்கலாம். மவுண்டன் வியூவில் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூகுள் ஆஃபீஸஸ் தான் இருக்குது. இங்கே தான் யூடியூபோட ஆஃபீஸ் கூட இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம உள்ளே எல்லாம் ஏற முடியாது. நான் உங்களை டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன் இங்கே. இப்போ நம்ம வந்து அங்கே இங்கெல்லாம் காரெல்லாம் பார்க் கூட பண்ண முடியாது, ஏன்னா எல்லா பக்கமும் லாக்டவுன் இல்லையா. அதனால ஸோ இன்னொரு நாளைக்கு உங்களை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன். ஓகே? அதே மாதிரி கூகுளோட புது ஹெட் குவார்ட்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கீங்க பாருங்கள். இதுதான் கூகுளோட புது ஹெட் குவார்ட்டர்ஸ். அதோட வேலைகள் இப்போ போயிட்டு தான் இருக்குது. இதுவும் ஆன பிறகு நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன். ஓகேவா? நாங்கள் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 11 ஆச்சு. ஸோ காலையில் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சுருந்தேன். அதனால்
கறி ரெடி ஆயிருக்கு. பசி தாங்க முடியல, பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல. ஆத்துக்காரர் இங்கே சுடு சுடா அப்பம் செஞ்சுட்டு இருக்காரு. எங்க ஓபன் பண்ணி காமிங்க. ஆத்துக்காரரோட அப்பம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா அப்பம் சுட்டுட்டு இருக்காரு, ஆனா ஒன்னு ரெண்டு மூணு தான் ஆயிருக்கு. எங்க போச்சு இதெல்லாம்? நான் சாப்பிட்டேன். எங்க ஆச்சா? ஓகே சீக்கிரம் எடுங்க, பசிக்குது. நம்மளோட வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு, சர்வ் ஆஃப் பண்ணுங்க. காலையில் மழை பெய்யறது பார்த்தபோது நான் நினச்சேன் இன்றைக்கி ஃபுல் டே மழையாக இருக்கும்னு. அதனால காலையில் தண்ணி ஊற்றலை செடிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வெயில், காலு சுடுது. அப்படி ஒரு வெயில், செடியெல்லாம் வாடி போச்சு. ஸோ எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நிறைய கார்டன் அப்டேட் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் காமிக்கிறேன். இங்கே ரெண்டு நாளாக ஒரே விண்டியாக இருந்தது, அதனால என்னோடய பட்டர்ஃப்ளை ஹேங்கிங் பாருங்கள் ஃபுல்லாக இப்படி ஆயிருக்கு. இது ரெடி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அடுத்த விண்டு வரும் போல் இருக்குது, அதனால் இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும். பாக்கி கார்டன் நான் காமிக்கிறேன். நம்மளோட லெட்யூஸ் செடி பாருங்கள், ரெடி டு ஹார்வெஸ்ட். நல்லா நிறைய இலை விட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே பறிச்சுட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜ் சாண்ட்விச் செய்ய போகலாம். செய்யலாம், இன்றைக்கி செய்யலாம், செய்ய மாட்டோம். இன்றைக்கி ஆல்ரெடி மெனு ஃபிக்ஸாக இருக்குது, நாளைக்கு பறிச்சுட்டு தான் செய்யணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பினாச் லெட்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. நம்மளோட கத்திரிக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. சூப்பராக பெருசாக வந்திருக்கு கத்திரிக்காய் செடி. அதே மாதிரி அந்த மேரிகோல்டு செடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரியதாக மாறி இருக்குது. சும்மா ஒரு நாலஞ்சு விதை எடுத்து போட்டேன், எந்த விதைன்னு ஞாபகம் இல்லை. ஹாலப்பினோ இல்லைனா பெல் பெப்பர் இல்லைனா பனானா பேப்பர் ஏதோ ஒன்று, ஆனால் எந்த விதைன்னு மறந்து போயிடுச்சு எனக்கு. அது பாருங்கள் நிறைய ஆயிருக்கு. இப்போ இதை எதில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுதுன்னு தெரியல. அதே மாதிரி நம்மளோட க்ரீன் பீஸ் பாருங்கள், நிறைய க்ரீன் பீஸாக இருக்குது. நேற்று ஒரு அஞ்சு க்ரீன் பீஸ் எடுத்துகிட்டு பன்னீர் புர்ஜி பண்ணப்போது அதில் எடுத்து போட்டேன். ஸோ நிறைய க்ரீன் பீஸ் ஆயிருக்கு நம்மளோட செடியில். இங்கே பாருங்கள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. பாருங்கள் நிறைய க்ரீன் பீஸாக இருக்குது. இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு வீட்டில் வாங்குகிற க்ரீன் பீஸ் இருக்குல்ல, அது நம்ம எடுத்து தொட்டியில் போட்டாலே போதும், அது அது பாட்டுக்கு வளர்ந்துடும். எந்த ஃபர்டிலைசரும் தேவையில்லை, அது பாட்டுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி செடியில் இருந்து ஸ்ட்ராபெரி எல்லாம் பறிச்சுட்டு இன்னொரே ஒரு ஸ்ட்ராபெரி பாக்கி இருக்குது, அது பறிச்சலாம். ஓகே பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கேரட் செடி பெருசாகிடுச்சு. பொட்டேட்டோ செடியில் ஆல்மோஸ்ட் பூ வர ஆரம்பிச்சிருக்கு. ஜுக்கினி செடியில் எல்லா முட்டெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். கூடிய சீக்கிரம் இதில் ஜுக்கினி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ செடியில் பாருங்கள் பூவாக இருக்குது. ஸோ இது பூ விட்டுருச்சுன்னா அப்புறம் இன்னொரு 20 டேஸில் இந்த செடி ஃபுல்லாக வாடி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறமா வந்து வேற என்ன, இங்கே ஒரு புது செடியில் நிறைய தக்காளி செடி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு இடமே இல்லை, அதனால இதில் எல்லா செடியும் ஒட்டுக்கா போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் தைம் சூப்பராக வளர்ந்துருக்கு. நல்ல ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ பேக் பண்ணும்போது இந்த தைம் போட்டால் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்மளோட சன்ஃப்ளவர் செடியில் மொட்டு விட்டுருக்கு. சீக்கிரமாக நம்மளோட சன்ஃப்ளவரில் பூவாயிடும். ஹாலப்பினோ செடி பெருசாகிடுச்சு. பீட்ரூட் பாருங்கள், நம்மளோட ஆனியன், கார்லிக், ரேடிஷ். இதிலேருந்து ஒரு ரேடிஷ் பறிச்சிட்டேன். மற்ற ரேடிஷ் நாளைக்கு பறிக்கணும். நாளைக்கு வெஜ் சாண்ட்விச் செய்யும்போது அந்த லெட்யூஸும் இந்த ரேடிஷும் எல்லாம் போட்டுட்டு தான் வெஜ் சாண்ட்விச் செய்யணும். அதுக்கப்புறம் துளசி, இதோட விதை நான் போடலை. அது எங்கேருந்தோ துளசியோட விதை, ஏதோ ஒரு விதை நான் போடும்போது அது விழுந்திருக்கு. நல்ல சூப்பராக துளசி செடி பெருசாக இருக்குது. அப்புறம் நம்மளோட கொத்தமல்லி இலை, அப்புறம் நம்மளோட டிஆர் பால் பேப்பரில் வந்து ஃபுல்லாக பூ விட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் டிஆர் பால் பேப்பர் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்கள் செரானோ பேப்பரில் பூ விட்டுருக்கு. இப்போ எல்லா செடியிலையும் பூ விடுற அளவுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நம்மளோட ஹாலப்பினோ செடியிலே பூ விட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறைய கீரை இருக்கு. இங்கே பாருங்கள் கீரை பெருசு பெருசாக கீரை இருக்கு. இது இப்போ ஏன் என்னோடய பால்கனி இப்படி ஒரு மெஸ்ஸியாக இருக்குன்னா, நான் எங்களோட பால்கனியில் மேலே இந்த ரூஃப் எல்லாம் மேலே நடந்துட்டுருக்கு, அதனால ஒர்க்கர்ஸ் அந்த பக்கமாக ஏறி ஏறி வர்றாங்க.
மேலே இருந்து ஏதோ கீழே விழுந்துட்டுருக்கு, அதனால என் செடி மேலே எல்லாம் என்னென்னமோ விழுந்துட்டுருக்கு. அப்புறம் நம்மளோட கருவேப்பிலை செடி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இன்னொரு பெரிய கருவேப்பிலை செடி பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ஸோ கருவேப்பிலை செடி இந்த அளவுக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா, மேலே இருந்து இப்படி கட் பண்ணி விடணும். இங்கேருந்து நம்ம கட் பண்ணி விடலாம். ஸோ இது நல்லா இன்னும் புஷ்ஷியாக வரும். ஸோ நிறைய பேர் இந்த கருவேப்பிலை செடி பற்றி தான் கேட்டிருந்தீங்க. கருவேப்பிலை செடி நான் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் பார்த்து ஒரு வீட்டுக்கு போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ரெண்டு செடியும், இது வந்து $15, இது வந்து $5. ஸோ $5 வந்து சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி வளர்க்குறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேவா? இது வரைக்கும் இதுக்கு ஜாஸ்தி தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது, அதே மாதிரி எந்த ஃபர்டிலைசரும் போட்டதும் கிடையாது. ஜாஸ்தி தண்ணி ஊற்றினாலே வந்து செடி வாடி போயிடுது, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்மளோட ஊர் கிளைமேட்டில் தானே இருக்குது, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 3 days once தண்ணி ஊற்றினாலே போதும். அதுக்கப்புறம் நம்மளோட கலிஃபோர்னியா பாப்பி பாருங்க, நல்லா சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் நம்மளோட சாமந்தி செடி லாஸ்ட் இயரோடது நல்லா முட்டெல்லாம் விட்டுருக்கு, கூட சீக்கிரம் பூவாயிடும். அப்புறம் நம்மளோட பெல் பேப்பர் செடியில் குட்டி குட்டியாக பெல் பேப்பர் ஆகிட்டுருக்கு. அந்த பெல் பேப்பர் செடியில் நான் வந்து நிறைய ஸ்பினச்சோட விதை போட்டிருந்ததுனால இதுலேயே ஸ்பினச் எல்லாம் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து இந்த தடவை மல்டி லேயர் ஃபார்மிங் பண்ணலாம்னு இந்த செடியிலே வந்து நிறைய கீரையோட விதையும் போட்டேன். ஸோ கீரையெல்லாம் ஆகிட்டுருக்கு அது பாட்டுக்கு சைடில். மிளகாய் செடியும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் நம்மளோட தக்காளி செடியை பார்த்திங்கன்னா, காற்றுல இங்கேருந்து கட் ஆகிடுச்சு இந்த செடி. ஸோ கட்டி வச்சுருக்கேன், வருமா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், வாடி போயிடுச்சு. பாதி வந்து நல்லா வந்திருக்கு, பாதி வந்து இப்படி இங்கேருந்து கட் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. அதே மாதிரி இது வந்து செலிப்ரிட்டி வெரைட்டி ஆஃப் தக்காளி, செலிப்ரிட்டி தக்காளி இது. ஸோ அதில் பூ விட்டுருக்கு, எப்போ ஆகும் தெரில, பார்க்கலாம். சே பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போட்ட வெண்டைக்காயோட விதை பாருங்கள், வெண்டைக்காய் செடி சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் சொல்ல வேண்டிய விஷயம், நம்மளோட மார்னிங் க்ளோரி இங்கே பாருங்கள் போயிட்டே இருக்குது. இங்கே ஒரு மார்னிங் க்ளோரி இருக்குது, அதில் பூ விட்டுருக்கு பாருங்கள். பக்கத்தில் இருந்து காமிக்கிறேன், காலு சுடுது. இங்கே பாருங்கள் நம்மளோட மார்னிங் க்ளோரி சூப்பராக வந்திருக்குல்ல. அதே மாதிரி நம்மளோட பாவக்காய் செடி பாருங்கள், பாவக்காய் வந்து கடையிலிருந்து வாங்கின பாவக்காய், அதில் ப்ரௌன் கலர் விதை பார்த்து போடணும், அப்போ தான் செடி வரும். அப்புறம் இதில் ஒரு சேப்பக்கிழங்கு போட்டிருக்கேன், சேப்பக்கிழங்கோட செடி வந்திருக்கு பாருங்கள். ஸோ பார்க்கலாம், இது பெருசான பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இது நம்மளோட இது தான் கார்லிக், இதுவும் இன்னும் பெருசாகலை. ஸோ இப்போதைக்கு நம்மளோட கார்டன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், ஓகேவா? காலு காலு, உங்களுக்கு பீன்ஸு காமிக்க மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், நிறைய பீன்ஸ் ஆயிருக்கு. இந்த தடவை புஷ் பீன்ஸ் செடியில் நிறைய பீன்ஸ் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், பெருசு பெருசாக பீன்ஸ் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இது பறிக்கிறதுக்கு டைம் ஆயிருக்கு, நாளைக்கு பறிக்கலாம். நாளைக்கு லெட்யூஸ் எல்லாம் பறிக்கும்போது இது கூட பறிச்சுட்டு கறி வைக்கலாம். வாசலே உட்கார்ந்துருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டிலிருந்து வாங்கின பொருட்கள் வந்து இவ்வளோ தான், நிறையெல்லாம் வாங்கலை. ஏன்னா நேற்று தான் நாங்கள் இந்தியன் கிராசரிக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு போனதோட மெயின் ரீசனே வந்து, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரெண்டாவது எங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும், வெளியில் போன மாதிரி இருக்கும். அதனால மட்டும்தான் நாங்கள் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு போனோம் இன்றைக்கி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற, எந்த சைஸ் வேணும்னு கேட்டாங்க, நான் ஸ்மால் சொன்னதுனால ஸ்மால் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்மால் இங்கே. அதுக்கப்புறம் மஞ்சள் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பரான மஞ்சள். இந்த மஞ்சளில் ஒரு பீஸ் எடுத்து கண்டிப்பாக நான் என்னோடய கார்டனில் போடுவேன். ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பட் அது வரல. இதில் வந்து கொஞ்சம் க்ரோத் எல்லாம் இருக்குது, அதனால கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மஞ்சள், அப்புறம் நிறைய ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ எங்களுக்கு ஐயோ போச்சு அப்படி. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கியிருக்கோம். அப்புறம் கரும்பு, இங்கே பாருங்கள், இந்த ஒரு கரும்புக்கு வந்து $1. ஏய் ஏய் ஏய், இங்கே வா.
இந்த ஒரு கரும்புக்கு வந்து ஒரு டாலர் ஸோ ரெண்டு கரும்பு வாங்கியிருக்கோம் இன்னைக்கு நான் எங்களோட பல்லு டெஸ்ட் பண்ண போகிறோம் நாங்கள் ஸோ இவ்வளோதான் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு மத்தியானமும் நாங்கள் அப்பம் தான் சாப்பிட்டோம் அதனால தான் வீடியோ எடுக்கல ஏன்னா பிரேக்ஃபாஸ்டே வந்து ரொம்ப லேட்டாக தானே சாப்பிட்டோம் அதனால திருப்பி லஞ்சு செய்யலை இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கோம் எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த குட்டி கட் ரோட்டில் தான் ஓட்டிகிட்ருக்கோம் அதனால வந்து யாருமே இல்லை ரோட்டில் சொல்லப்போனால் யாருமே இல்லை அதனால் நாங்கள் மாஸ்க் போடலை ஸோ சும்மா ஒரு எக்ஸசைஸ்க்காக சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கோம் யூஸ்வலி நாங்கள் வாக்கிங் தான் போவோம் இன்றைக்கி வந்து சரி சைக்கிள் ஓட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சேஞ்சுக்காக சைக்கிளெல்லாம் ஓட்டிகிட்டு வந்து குளித்து ப்ரேயர் பண்ணி விளக்கு வச்சு எங்களோட பூஜை எல்லாம் முடிஞ்சது நெக்ஸ்ட்டாக வந்து டின்னர் செய்ய போகிறோம் ஸோ டின்னருக்காக காலையில் அரைச்சி வச்சுருந்த அந்த மாவு தோசை மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு இது கூட இன்றைக்கி பொட்டுக்கடலை சட்னி தான் செய்ய போகிறேன் பொட்டுக்கடலை சட்னி செய்கிறதுக்காக மிக்சியில் தேங்காய் பொட்டுக்கடலை இஞ்சி கருவேப்பிலை அப்புறம் காஞ்சி மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம் இந்த நம்ம தோசை செய்யும்போது கல்லில் ஒட்டாமல் வரணும்னா நான் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு சின்ன பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லெண்ணெயில் முக்கிட்டு இப்படி தேய்ப்பேன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஒரு குட்டி பீஸ் உருளைக்கிழங்கு தான் அதில் ஒரு ஃபார்க்கு குத்திட்டு இப்படி தான் செய்கிறேன் இதே மெத்தட் தான் நான் அப்பம்க்கும் யூஸ் பண்ணுறேன் அதனால அப்பம் கூட அந்த லாட்ஜோட அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் வரும் எப்போவுமே ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட தோசை ஒட்டாமல் வரும் சுவையான கம்பு தோசை ரெடி ஆகிட்டுருக்குங்க பாருங்க வரலான கம்பு தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கம்பு தோசை ஸோ இந்த கம்பு தோசை பின்னாடி இருக்கிற ஸ்டோரி சொல்கிறேன் நான் வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களோட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த கிளினிக்கு பக்கத்தில் தான் அடையார் ஆனந்த பவன் ஸோ அடையார் ஆனந்த பவனில் சாயங்காலம் ஒரு 5 மணியாக போனால் அங்கே ஒரு ஆண்டியும் ஒரு பாட்டியும் வந்து கம்பு தோசை சுட்டு கொடுப்பாங்க ஸோ எனக்கு தெரியாமல் இருந்தது கம்பு தோசைன்னா என்னன்னு எனக்கு ஃபஸ்ட் தெரியல ஸோ ஒரு நாளைக்கு ரொம்ப பசிச்சு நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சார்கிட்ட சொன்னேன் சார் பசிக்குது நான் போய் கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு A2B போயிட்டு A2Bல வந்து மேலே போகக்கூடாது கீழே உட்காந்து தான் இந்த கம்பு தோசை கிடைக்கும் ஸோ அந்த ஆண்டியும் பாட்டியும் சேர்ந்து இந்த கம்பு தோசை சுட்டு கொடுத்தாங்க அது கூட ஒரு சூப்பரான சட்னி ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் கொடுத்தாங்க அன்னைக்கு அன்னைக்கு நான் ஃபேன் ஆனேன் கம்பு தோசை ஆடுது அதுக்கப்புறம் கம்பு தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது அந்த ஒரு ஞாபகத்துக்கு தான் இப்போவும் நான் அந்த கம்பு தோசை செஞ்சுட்டே இருக்கேன் இப்போ என்னோடய ஆத்துக்காரருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருப்பார் அதனால இந்த கம்பு தோசை இன்னுமே எங்களோட வாழ்க்கையில் அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ நாங்கள் எங்களோட டின்னர் எல்லாம் முடித்து ஆஸ் யூஷுவல் பாத்திரம்லாம் கழுவி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி இனிமேல் வேலையெல்லாம் இல்லை அதனால் இன்றைக்கி பாட்டு கச்சேரியெல்லாம் இல்லை அதுக்கு பதிலாக லுடோ விளையாட போகிறோம் ஸோ நாங்கள் வந்து ஒரு 100 கேம்ஸ் சொல்லிட்டு ஒரு கேம் லாக்டவுன் ஆரம்பித்தப்போதே வாங்கிட்டோம் ஸோ இதில் வந்து இதோட பேர் தான் 100 கேம்ஸ்னு இது வாங்கின பிறகு தான் தெரிய வந்தது இதில் ஃபஸ்ட் ஆக்சுவலி வந்து 10 கேம் தான் இருக்குது செஸ் இருக்குது அப்புறம் சைனீஸ் செக்கர் இருக்குது ஸ்னேக் அண்ட் லேடர் அப்புறம் லுடோ அவ்வளோதான் எனக்கு தெரியும் மற்ற ஏதோ ஒரு 6 கேமும் இருக்குது ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து லூடோ தான் ஆட போகிறோம் ஏன்னா எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் வந்து நைட்டு விளையாடக்கூடாது நைட்டு விளையாண்டா நைட்டு பாம்பு வரும் அப்படின்னு உங்கள் வீட்டில் யாராச்சும் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் போடுங்க ஓகேவா ஸோ நம்ம இப்போது லூடோ விளையாட போகிறோம் என்னோடய கலர் வந்து எல்லோ அத்துக்காரரோட கலர் வந்து ப்ளூ அப்போது விளையாடலாம் சூப்பரான சண்டே இன்றைக்கி இங்கே முடிஞ்சிச்சு நல்ல தூக்கம் வருது ஸோ இன்றைக்கி எங்களோட வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான வ்ளாகாக வர வரைக்கும் பாய்